ஹலோ அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு பாயாசம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். செம அல்டிமேட் டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் குக்கரில் வந்து பச்சைப்பயிறு வந்து நான் 2 கப் ஆட் பண்ணுறேன். ஓகே, 2 கப் ஆட் பண்ணக்கப்புறம் 1/4 கப்பு அரிசி சேர்த்துக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதை கல் இருந்தாலும் தூசி இருந்தாலும் மண் எதாக இருந்தாலுமே வெளியே வந்துடும். ஓகே, நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இப்படி வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சக்கப்புறம் நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் சின்ன ஜவ்வரிசி வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ஆட் பண்ணி நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1-3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்தக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், 250 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, தண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் 1/4 கிலோ வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஓகே, வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதனால் வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வெல்லம் நல்லா கரைஞ்சி தண்ணியாக வந்துடுச்சு. நீங்கள் பாகுபதெல்லாம் பார்க்கணுன்னா தேவையில்லை, இது வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்படி நல்லா வெல்லம் கரைஞ்சக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அப்போ தான் தூசி மண் கல் எதாக இருந்தாலும் வெளியே வந்துடும். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது ஃப்ரீயாக சாப்பிட்லாம். இல்லைன்னா கல் கட்டுக்கு பிடுக்குன்னு ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ அதே சட்டிலே நம்ம வடிகட்டினதை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஓகே, நம்ம ஆட் பண்ணியாச்சு அந்த பாகுபதம் தண்ணியை. இப்படி தண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் நான் 3 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன் வாசனைக்கு. இந்த ஏலக்காயை நீங்கள் உடச்சி கூட போடலாம், இல்லை இந்த மாதிரி சும்மா கூட நீங்கள் போடலாம். ஏலக்காய் ஆட் பண்ணக்கப்புறம் நான் 1/2 கப்பு ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். 1/4 கப் 1/4 கப்பாக நான் 2 தடவை போட்டிருக்கேன். டோட்டலாக ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 1/2 கப் தான் கரெக்டாக வரும்னு ஆட் பண்ணுறது. ஸோ 1/2 கப் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இப்போது நான் சேமியா ஆட் பண்ணுறேன். நல்லா 2 புடி ஆட் பண்ணிக்கோங்க. கையால் சேமியாவை எடுத்து 2 புடி ஆட் பண்ணிக்கோங்க. சேமியாவும் ஓட்ஸும் எதுக்கு ஆட் பண்ணோம், நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், சாப்பிட நல்லாவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா பாயசம் சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து குக்கர் 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஹா, பாருங்கள், அந்த அரிசி பச்சைப்பயிறு எல்லாமே வெந்து வந்துடுச்சு. அப்படியே நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் தண்ணிலாம் ஊற்றி நீங்கள் இப்படி குக்கரில் இப்படி வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு அழகாக வரும். நீங்கள் ஓவராக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அப்புறம் இது குழஞ்சி போயிடும். குழஞ்சி போயிட்டால் அப்போ வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும், சாப்பிட முடியாது. இப்படி நல்லா இது வந்தக்கப்புறமா நல்லா மெசிச்சு விடுங்க. ரொம்ப மெசிக்காமல் கொஞ்சம் மீடியமாக மெசிச்சு விடுங்க. அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம நல்லா மெசிச்சாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா, இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. சேமியா ஓட்ஸு நம்ம ஆட் பண்ணது எல்லாமே வெந்துருச்சு. ஸோ இப்படி நல்லா வெந்தக்கப்புறமா நம்மளோட பச்சைப்பயிரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. அந்த குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் அதில் வந்து நம்ம கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறி மறுபடியும் நம்ம அதே சட்டிலே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ண இது கொஞ்சம் திக்காக ஆகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாயாசம் உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா அப் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேணும்னா அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாமே உங்கள் நீங்கள் பொறுத்து தான் இருக்குது. தண்ணிலாம் ஆட் பண்ணக்கப்புறமா கடைசியாக நான் 1 மூடி தேங்காய் ஃபுல்லாக திருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, தேங்காயும் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலரி விட்டோன்னா நம்மளோட பச்சைப்பயிறு பாயாசம் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிடும். இதோட வாசமே நம்மளை சாப்பிட தூண்டி விட்டுருங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட் கொடுக்கும் இந்த பச்சைப்பயிறு பாயாசம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பச்சைப்பயிறு பாயாசம் வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், ப்ளஸ் ஈவினிங் நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா கூட, நைட்டு உங்களுக்கு டின்னர் கூட தேவையில்லை. ஏன்னா இதே உங்களுக்கு வெயிட் ஃபுல்லாகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் எவ்வளோ சூப்பரான வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.